எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து மார்னிங்லாம் வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங் இன்றைக்கி ஸ்கூலுங்கிறனால காலையில் வந்து சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. ஸோ நான் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்து எடுத்து வச்சிட்டேன், சாம்பார் சாதம், ரசம் சாதம், உருளைக்கிழங்கு. ஸோ எப்போயுமே வந்து தேங்காய் சாதம், லெமன் சாதம் அந்தமாதிரி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படிங்கிறனால ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாம்பார் ரசம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி பொரியல் இது மாதிரி செஞ்சு ஒரு டெய்லி கொடுக்கலாம் கூட, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்போயுமே வந்து புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் ஒன் டே வந்து சப்பாத்தி கொடுக்கலாம். அதுமாரி மாற்றி மாற்றி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த ஹெல்த்துக்கும் நல்லது, அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். ஸோ நான் அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு நாள் வந்து புளி சாதம் கொடுத்தேன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொடுப்பேன், அடுத்த நாள் வந்து லெமன் சாதம், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சிம்பிளாக வந்து நூடுல்ஸ் அந்தமாரி செஞ்சு கொடுக்குறது, ஒரு நாள் வந்து இந்தமாரி வந்து சாதம், சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு சாதம், அப்புறம் ரசம் சாதம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், கீரை இருந்தால் கீரை பொரியல், இந்தமாதிரி ஒரு நாள். ஸோ டெய்லி இதேமாதிரி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து நட்ஸ் தான் வச்சுருக்கேன், பாதாம், முந்திரி, திராட்சை வச்சுருக்கேன். நான் இதான் கொடுத்துருக்கேன், நான் வேறு எதுவும் பிஸ்கட் அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதாச்சும் அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்கூலில் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பெரிய பையனுக்கு ஸ்கூலு. ஸோ இன்றைக்கி சின்ன பையன் வந்து வீட்டில் தான் இருக்கான். ஸோ அவங்க வந்து அவங்க விளையாண்டுட்ருக்காங்க, அவங்க ஏதோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்டுருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம வேலையை காட்டலாம். மார்னிங் ஏஞ்சி வந்து முத நாள் வந்து கார்த்திக் அப்படிங்கிறனால நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றணும் சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. ஸோ விளக்கெலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வெடி வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கார்த்திகைக்கு வெடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் வெடியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாக வந்து இதான், மதியானத்துக்கு சமைச்சாச்சு. காலைக்கு சிம்பிளாக வந்து தோசையும் சாம்பாரும் தான், தேங்காய் சட்னி, அவ்வளோதான். ஸோ இதுமாரி வந்து ரெடியாக இங்கே எடுத்து வச்சாச்சு. ஈவினிங்லேருந்து நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாமிக்கு பூலாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கார்த்திகையில் அதனால் வந்து விளக்கு ஏற்றிருக்கோம். நான் என்னென்ன விளக்கு ஏற்றிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை விளக்கு, வெத்தலையில் உள்ள காம்பு பிச்சு அந்த அகல் விளக்கில் போட்டு அது ஒரு விளக்கும், கல்லூப்பு விளக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் வேறு, ஸோ கார்த்திகைக்கு ஏற்றுறது நல்லதுங்கிறனால கல்லூப்பு விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து பழம், அப்புறம் வந்து வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன், அப்புறம் பொரி உருண்டை சும்மா வந்து கேசரி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி, அவ்வளோதான், நான் வேறு எதுவும் பண்ணலை, இது மட்டும் தான் பண்ணியிருந்தேன், பொரியும் கேசரியும் பண்ணியிருந்தேன். சாமிகள்லாம் ஃபுல்லாக வந்து பூலாம் வச்சு ரெடி பண்ணிடுச்சு. நமக்கு எப்போவுமே வந்து அதுமாரி வந்து நான் அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே வந்து குத்துவிளக்கு கண்டிப்பாக இருக்கணும், எந்த ஒரு விசேஷனாலும் குத்துவிளக்கு இல்லாமல் நம்ம இருக்க ஏற்றக்கூடாது. ஸோ அதனால் குத்துவிளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன். பொரி வந்து பாருங்கள் செஞ்சாச்சு, செஞ்சு ரெடியாக வச்சாச்சு, சூப்பராக இருந்துச்சு பொடி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு பொரி. சாய்பாபாக்கு எல்லாத்துக்கும் வந்து போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பூலாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெளியில் வந்து வாசக்காலுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டு வெளியில் வந்து பூலாம் வச்சாச்சு. ஸோ வெளியில் வந்து ரெண்டு பித்தளை விளக்கு, அப்புறம் வந்து குத்து விளக்கு வந்து கோலம் போட்டு அதுக்கு நடுப்புற ஏற்றுறது எங்கள் பழக்கம். ஸோ நான் இப்படி தான் ஏற்றுவேன். இங்கே வந்து எல்லாம் வந்து கம்பி மத்தாப்பு அதெல்லாம் வந்து இன்றைக்கி கார்த்திகைனாலும் கண்டிப்பாக வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு வீடியாச்சும் வைக்கணும், அதான் நல்லது. அது தீபம் வந்து அந்த கார்த்திகைனாலே அதான் ஒரு தீபாவளிக்கு எப்படி நம்ம வெடி வெடிக்கிறோமோ அதேமாரி கார்த்திகைக்கும் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கம்பி மத்தாப்பாச்சும் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் உள்ள திருஷ்டியெல்லாம் கழியும். ஸோ அதுக்கு தான் வந்து அதை அப்படி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து எல்லா வீட்லேயுமே எப்படி ஏற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து முஸ்லீம் வீடு, ஸோ அவங்க விளக்கு ஏற்றலை. ஸோ இப்போ வந்து அடுத்த அந்த சைடில் போய் பார்க்கலாம். இங்கே அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு கீழே ஒரு 10 வீடும் மேலே ஒரு 10 வீடும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எல்லாமே ஹிந்துஸ் தான். ஸோ இவங்க எல்லாமே விளக்கேற்றிருக்காங்க. எனக்கு எப்போவுமே வந்து கார்த்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தும் மற்ற வீட்லாம் எப்படி ஏற்றிருக்காங்க அந்த விளக்கு போய் பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக
கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்து அது ஒரு இது என்னென்னா எல்லா வீட்டையும் போய் பார்ப்போம். அது மொட்டை மாலில் போய் நின்றுட்டு பார்க்குறதுலாம் எனக்கு உண்டு. ஸோ மொட்டை மாலில் நின்றுக்கிட்டு பக்கத்து வீட்டில் எப்படி விளக்கிட்டுருக்காங்க, அவங்க வீட்டில் எத்தனை விளக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு இருக்குது. அதேமாரி மழை, சரியான மழை இங்கே பெஞ்சிருந்துச்சு. கரெக்டாக அந்த விளக்கேற்ற டைமில் மட்டும்தான் மழை நின்றுச்சு. ஸோ காற்றும் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறனால எங்களுக்கு தெரியல அந்த காற்றுல வந்து விளக்கு ஓரளவுக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதுவே வெளியிலனா கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் ஏற்றிருக்காங்க. வெளியில் வாசலில் வந்து ரொம்ப ஏற்றலை. நான் போய் அந்த வாசல் தேடி பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து காற்று ரொம்ப காற்றுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி மாடியிலையும் இதுமாரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.